கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூரில் மதுரை எழுச்சி மாநாடு குறித்த செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, சிறையில் சகல வசதிகளுடன் துறையில்லா அமைச்சராக செந்தில் பாலாஜியை வைத்து அவரை ஸ்டாலின் தலைமையிலான விடிய அரசு பாதுகாத்து வருவதாக விமர்சித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டி முன்னாள் அமைச்சர்கள் தங்கத் தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி தலைமையில் அர்த்தநாரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டி தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதனையடுத்து அதிமுக சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோட்டில் அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த முகாமானது August 8 வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் கேசவமூர்த்தி, ஜெயராஜ், தங்கமுத்து, ராமசாமி, முருகசேகர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைக்க தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது. தண்டலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய தார் சாலை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் 1,95,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் மற்றும் அதிகாரிகள் பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 25 மேற்பட்டோர் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரைப்புதூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 25 மேற்பட்டோர் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் முன்னாள் MLA பரமசிவம், ஒன்றிய இளைஞர் அணி இணை செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேபாளில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற வீரர் சூர்யா முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் உலக அளவிலான போட்டியில் பங்கேற்க உதவிகளை செய்வதாகவும் தெரிவித்தார். அப்போது கழக மாவட்ட அவைத்தலைவர் ராமசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.